நம்மோடு நால்வர் சிறப்பு விருந்தினர்களாக இணைய இருக்கின்றனர் திமுகவில் இருந்து செய்தி தொடர்பாளர் கவிஞர் மனுஷபுத்திரன் அரசியல் விமர்சகர் திரு பத்ரி சேஷாத்ரி கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திரபாபு இணைகின்றனர் தொடர்ந்து விரைவில் நம்மோடு இணைய இருக்கிறார் மற்றொரு கல்வியாளர் திரு சங்கரநாராயணன் விருந்தினர்களுக்கு வணக்கம் முதல்ல திரு பிரின்ஸ் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன் இப்போ ஏ கே ராஜன் குழு அமைக்கப்பட்டது செல்லும் அப்படின்ற ஒரு உத்தரவு இன்னைக்கு வந்திருக்கு அதற்கு எதிராக தொடுக்கப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு இந்த எதிர்மனுதாரர்களில் நீங்களும் ஒருத்தர் முக்கியமானவர் இப்போ நீட் விளக்கிற்கான ஒரு முதல் வெற்றிப்படி அப்படின்னு நிறைய இந்த உத்தரவை வந்து மேற்கோள் காட்டி சொல்றாங்க இப்போ நீட் விளக்கு பெறுவதற்கான முதல் வெற்றிப்படி அப்படின்னு சொல்வதை நீங்கள் ஏற்கிறீங்களா அப்படித்தானா இந்த நிகழ்வு இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பயனற்ற ஒரு வழக்கு தமிழ்நாடு அரசுக்கு தேவையில்லாத ஒரு நிதி செலவை ஏற்படுத்தியிருக்கிறாங்க மனுதாரர் வழக்கு போட்டிருக்காருன்னா எதிர் மனுதாரராக தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் வச்சு வழக்காடணும்ல அப்போ அது செலவு தானே ஒரு தேவையற்ற செலவு எல்லோருக்கும் தெரியும் ஒரு மாநில அரசு தான் நடத்தக்கூடிய மாநிலத்தினுடைய மருத்துவ கல்லூரிக்கு ஒரு மாணவர் சேர்க்கை நடைமுறை நான்கு ஆண்டுகளாக இருக்கிறது அந்த மாணவர் சேர்க்கை நடைமுறை எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி ஆய்வு செய்வதற்கு அதில் இருக்கிற சாதக பாதக அம்சங்களை பார்த்து அதற்கு தகுந்தாற்போல் ஒரு மாணவர் சேர்க்கை நடைமுறையை பின்பற்றுவதை பற்றி முடிவு எடுப்பதற்காக தொடுக்கப்பட்ட அமைக்கப்பட்ட ஒரு குழு இது ஒரு இயல்பான ஒரு மாநில அரசுக்கு இருக்கிற உரிமை அதை யாருமே சேலஞ்ச் பண்ண முடியாது தேவையில்லாத ஒரு வழக்கு என்றுதான் நான் அதை பார்க்கிறேன் இதுக்கு முன்னாடி மத்திய அரசு சொல்லுச்சு இது வரம்பு மீறிய செயல்னு அதற்கு முன்பாக இதே சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டது உச்ச நீதிமன்றத்தின் அனுமதி இந்த குழு அமைக்கப்பட்டதற்கு கோரப்பட்டதா அப்படின்ற கேள்விகளையெல்லாம் நம்ம கடந்து வந்தால் அந்த அந்த கேள்விக்கான பதிலை இன்னைக்கு தீர்ப்பு சொல்லும் போது கூட நீதிமன்றம் சொல்லியிருக்கு நாங்கள் தொடக்கத்தில் வந்து அது ஏதோ உச்ச நீதிமன்றத்துக்கு எதிராக என்று அவர்கள் சொன்னார்கள் ஆனால் இந்த ஆணையை நாங்கள் படித்து பார்த்த பிறகு அவ்வாறு எதுவும் இல்லைன்றத தீர்ப்பில் வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க எனவே நீதிமன்றம் ஒரு நியாயமான அணுகுமுறை ஒரு ஒரு மனுதாரர் ஒரு மனு கொடுக்குறாருன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கலாம் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அதை விசாரித்து அதில் எந்த நியாயமும் இல்லை அப்படின்னு சொல்லி தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கூட அன்று முதல்வராக இருந்த கலைஞரவர்கள் மருத்துவத்தில் உள்ளிட்ட பல்வேறு தொழில் கல்வியில் மாணவர் சேர்க்கை நடைமுறை தமிழ்நாட்டுல மூன்று வகையான மாணவர் சேர்க்கை அனுபவம் உண்டுங்க இன்டர்வியூ மட்டுமே வச்சு எடுத்த காலம் எல்லாம் உண்டு அப்புறம் வந்து ஒரு நுழைவு தேர்வு வைத்து மாணவர் சேர்த்த அனுபவம் உண்டு அது எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தியது என்பதுதான் டாக்டர் எம் அனந்தகிருஷ்ணன் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு அந்த குழு கொடுத்த பரிந்துரையின் அடிப்படையில தான் எந்த விதமான நுழைவுத் தேர்வும் இல்லாமல் தொழில் கல்விக்கான மருத்துவ தொழிற்கல்விக்கான மாணவர் சேர்க்கைக்கான சட்டம் இயற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெறப்பட்டது அப்பொழுது உங்களுக்கு வந்து மத்திய ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய இந்திய அரசினுடைய ஆகட்டும் அல்லது அன்றைய தேதியில இன்றைய சொல்றோம் அன்னைக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை அவங்க ரெண்டு பேருமே இது எந்த வகையில வந்து ஒரு மாநிலத்திற்காக போடப்படுற சட்டம் இந்திய அளவில் எந்த பாதிப்பு ஏற்படுத்த போறது இல்லைன்னு அவங்க சொல்லி இருந்தாங்க அந்த நுழைவுத் தேர்வு நம்ம மாநிலத்திற்கு உட்பட்டது தானே இந்திய அளவில் அது நடத்தப்படலாம் கண்டிப்பாக நீட்டுங்கிறதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கு நிச்சயமாக நீட் என்பது எந்த வல்லுநர் குழுவும் பரிந்துரைக்கலையே மெடிக்கல் கவுன்சில் ஆப் இந்தியா என்ற பழைய பாடி வந்து பரிந்துரைத்தது மெடிக்கல் கவுன்சில் ஆப் இந்தியாவே ஊழல்ல சிக்கி இருந்தது தான் ரஞ்சன் ராய் சௌத்ரி கமிட்டியினுடைய ரிப்போர்ட் அந்த ரஞ்சன் ராய் சௌத்ரி எக்ஸ்பர்ட் கமிட்டி திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு அவர் நியமித்த கமிட்டி தான் அந்த கமிட்டியில ரொம்ப தெளிவாக பெடரல் ரைட்ஸ் மதிக்கணும்னு சொல்லி இருக்காங்க அது மட்டும் அவங்க எலிஜிபிலிட்டி என்ற வார்த்தை டாக்டர் ரஞ்சித் ராய் சௌத்ரி கமிட்டில பயன்படுத்தவே இல்ல அவங்க ரொம்ப தெளிவாக தனியார் கல்லூரியில் நடக்கக்கூடிய மருத்துவ மாணவர் சேர்க்கையில முறைகேடு அதை தடுப்பதற்கு ஒரு ஒரு நுழைவு தேர்வு என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தினாங்களே தவிர அவங்க வந்து தகுதி தேர்வு என்ற வார்த்தையை பயன்படுத்தல ஆனா அதையெல்லாம் கடந்து உச்ச நீதிமன்றத்திற்கு மத்திய அரசு சட்டம் இயற்றி நிறைய கடந்து வந்துட்டோம் கண்டிப்பா அதுதான் நானும் சொல்ல வரேன் என்ன சொல்ல வரேன் கேட்டீங்கன்னா உச்ச இது இந்த விஷயமாக தமிழ்நாடு அரசு கடந்த ஐந்து ஆண்டுகளா கொண்டு போகல என்றதுதான் உங்களுக்கு ரஞ்சன் ராய் சௌத்ரி கமிட்டியில உங்களுக்கு நீட்டி இல்லை நாடாளுமன்ற நிலைக்குழு அது யாருது போன பதினாறாவது நாடாளுமன்ற நிலைக்குழு கிட்டத்தட்ட முப்பது பேர் மெம்பர்ஸ் அதுல பாதி பேர் பாஜகவை சார்ந்தவர்கள் அந்த நிலைக்குழு கொடுத்த அறிக்கை தொண்ணூத்தி ரெண்டாவது அறிக்கையில அவங்க இந்த நீட்டை பற்றி கூட விவாதிக்கிறாங்க ஏன்னா நீட் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இருக்கு விவாதிச்சுட்டு தான் அவங்க என்ன சொல்றாங்க காமன் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எதற்கு தனியார் கல்லூரியினுடைய மாணவர் சேர்க்கையில நடக்கிற முறைகேடை தடுப்பதற்காகவும்

நடைமுறைப்படுத்துவதற்கு பரிசீலிக்க சொல்லி கன்சிடர் த ரிப்போர்ட் அப்படின்றது மாடல் டென்டல் காலேஜ் கேஸ்ல அப்போ யூனியன் ஆஃப் இந்தியா இந்திய அரசு என்ன செய்திருக்கணும் இந்திய அரசு அந்த தொண்ணூத்தி ரெண்டாவது நாடாளுமன்ற நிலைக்குழு நேஷனல் மெடிக்கல் கமிஷனையும் உருவாக்க சொல்லி இருக்கு அதே சமயத்தில் காமன் மெடிக்கல் என்ற ரெண்டையும் பிரிச்சு பார்த்திருக்கிறது எனவே நேஷனல் மெடிக்கல் கமிஷனை உருவாக்கினவங்க எதுக்காக அது பரிந்துரைக்காத நீட்டை கொண்டு வந்தாங்க நீட் வந்து நிதி ஆயோக் மூலமா வருது நிதி ஆயோக் இவங்க மூன்று பேர் அதாவது வல்லுநர் குழு நாடாளுமன்ற நிலைக்குழு உச்ச நீதிமன்றம் மூன்றுமே வணிகமயத்தை கட்டுப்படுத்தணும் நினைச்சா நிதி ஆயோக் ரிப்போர்ட்ல சொல்லி இருக்கு நீங்கள் தனியார் கல்லூரியை கட்டுப்படுத்தினால் தனியார் வரவே மாட்டாங்க அப்ப அப்ப கவலை என்ன தனியார் தனியாரை காப்பாற்ற நினைத்த நிதி ஆயோக் பரிந்துரை தான் நீட்டே தவிர வல்லுநர் குழுவோ உச்ச நீதிமன்றமோ கிடையாது இதை புரிய வைக்க வேண்டிய கடமை இன்றைய தமிழ்நாடு அரசுக்கு உண்டு அதன் தொடக்க புள்ளிதான் இந்த குழு இந்த குழு கொடுக்கக்கூடிய ஆய்வு என்னவோ அறிக்கை என்னவோ அந்த அறிக்கையின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு தன்னுடைய நடவடிக்கை தொடரும் சரி இது ஒரு முதல் வெற்றிப்படி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வெளிப்படுத்துறீங்க கமிட்டியில ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு ஆனா இந்த ஆண்டு நீட் தேர்வு நடக்குமா நடக்காதா அப்படிங்கறதுல இன்னும் தெளிவு பிறக்கலையே ரெண்டு மாதம் இருக்கு தர்மேந்திர பிரதான் தேர்வு நடக்குமா நடக்காதா என்பதை CBSE ICSE டூ एग्जामை கேன்சல் பண்ண மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் சொல்லணும். ஏன்னா பல லட்சம் பேர் CBSE எக்ஸாம் எழுதுறாங்க. பல லட்சம் பேர் ICSE எக்ஸாம் எழுதுறாங்க. அவங்க உயிரை எல்லாம் காப்பாற்றுவதற்காக அவங்களுக்கு எல்லாம் போட முடியாது. அத ரத்து பண்றார். அதே சிபிஎஸ்சி அதே ஐசிஐசி அதே பிளஸ் டூ பசங்க எந்த பாடத்திட்டத்தை படிச்சாங்களோ அதே பாடத்திட்டத்துல தான் நீங்க நீட் நடத்த போறீங்க அதே பாடத்திட்டத்துல பப்ளிக் எக்ஸாம் நடத்த முடியல என் ஸ்கூல்ல வச்சு நான் எக்ஸாம் எழுத போறேன் ஆனா நீட்டுக்கு என் ஸ்கூல்ல வச்சு நான் எழுத போறேன் நீட்டுக்கு ஒரு சென்டர் வைக்க போறீங்க நீங்க உதாரணத்துக்கு திருநெல்வேலி எடுத்துக்கோங்க விருதுநகர் எடுத்துக்கோங்க விருதுநகர்ல ஒரு மூலைக்கு இன்னொரு மூலைக்கு நூறு கிலோமீட்டர் வித்தியாசம் இல்ல என்ன பக்கத்துல பக்கத்துல இருக்கு நீங்க மாவட்டத்துக்குள்ள ஒரு சென்டர் கொடுத்தா கூட நான் பயணிக்க வேண்டாமா

தமிழ்நாட்டு முதலமைச்சர் அளவிட்டு இருக்காரு எனக்கு இன்னும் ஒரு கோடி வேக்சின் வேணும் அதற்கான வழியே உங்களால் சொல்ல முடியும் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்ததுனால தானே இந்த அறிவிப்பு வந்திருக்கு நீங்க ஒரு சந்தேகத்தை எடுப்புறீங்க பிரதமர் மோடி தான் சொல்லணும்னு ஆனா மத்திய கல்வி அமைச்சர் தெளிவா சொல்லிட்டாருல இதற்கு மேல என்ன உங்களுக்கு சந்தேகம் இருக்க போது செப்டம்பர் பன்னிரெண்டு நீட் தேர்வு நடக்கும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை கொடுத்துட்டாங்க சிபிஎஸ்இ தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கு நீட் தேர்வு நடக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திட்டாங்கல்ல இப்ப தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு புதிய அரசு திமுக அரசு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட் விலக்கு பெறுவோம் அதற்கான ஒரு குழு அமைச்சு முயற்சி எடுக்கிறாங்க இந்த முயற்சி வெல்லுமா வெல்லாதா தமிழக மக்கள் நீட் தேர்வுக்கு ஆயத்தமாகணுமா மாணவர்கள் ஆயத்தமாகணுமா வேணாமா அப்படிங்கிறது எல்லார் முன்னாடி இருக்கக்கூடிய ஒற்றை கேள்வி அதற்கான தெளிவு தான் இந்திய அரசாங்கத்திற்கு மனிதாபிமானம் இல்லாத காரணத்தால் மாணவருடைய உயிரில் எனக்கு அக்கறை இல்ல பல லட்சம் மாணவர்கள் வந்து சென்ட்ரல் எக்ஸாம் எழுதினாங்கன்னா அவங்க உயிர் ஆபத்து வரும் ஒரு ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் வந்தா உயிர் ஆபத்து வராது இல்ல என்கின்ற அளவில் தான் நீட் தேர்வு எனவே ஒரு மனிதாபிமான மற்ற நடவடிக்கைய இந்திய அரசு எடுத்திருக்கு மலை கிராமங்கள் இருக்கிறவங்க தேர்வு எழுத போறது இல்லன்னு முடிவு கண்டிங்களா நீங்க மனிதாபிமானம் கொரோனா வச்சு சொல்றீங்க நான் பொதுவா கேக்குறேன் இந்த ஆண்டுக்கான விஷயத்த சொல்றீங்க மனிதாபிமானம் நடக்கக்கூடிய ஒரு தேர்வுல வேற வழி இல்லாமல் மாணவர்களுக்கு தயார்படுத்தி எழுதி ஆகணும் நீங்க மாணவர்களை ஒரு ரோபோ நினைச்சிட்டீங்க மனுஷன் நினைக்கல எனவே நான் என்னை ரோபோவாக மாற்றிக்கொண்டு மற்ற எதை பற்றியுமே கவலைப்படாமல் நீட்டை பற்றி மட்டும் கவலைப்பட்டு நான் வந்து பிரிப்பேர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் அதுல என்ன மாற்று கருத்து யாருமே குழப்பலையே ஸ்டாலின் குழப்பல தமிழ்நாடு அரசு குழப்பல தேர்தல் அளிக்கிற குழப்பல ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருக்கிற விஷயம் தேர்தல் அறிக்கையில